வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு பழக்கடைக்கு எப்படி சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா க்ரியேட் நியூவில் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸுங்கிறது நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட் வந்து நான் ஏற்றிக்கிறேன். முக்கியமாக இந்த சாஃப்ட்வேர் வந்து தமிழ்லேயும் சப்போர்ட் பண்ணும். இப்போ எப்படி ஏற்றுறேங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து பனானா. ஸோ இந்த இடத்துல வரும்போது நான் F10 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து தமிழில் மாறும். அதுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவாக இந்த அப்ளிகேஷன், அதாவது அழகிங்கிற அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் தங்கிலீஷில் அடிக்கிற மாதிரியே டைப் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரெஸ் பண்ணால் இங்கே TN சொல்லி மாறிடும். ஸோ வாலை நான் வந்து எப்படி டைப் பண்ணுறேன் அப்படின்னா VAALAI PAZHALAM வாலை பழம். ஓகே, ஸோ அதோட பர்ச்சேஸ் ரேட் சேல்ஸ் ரேட் தேவைப்பட்டால் டைப் பண்ணிக்க வேண்டியது. நான் சேல்ஸ் ரேட் வந்து ஒரு 150 ரூபா சொல்லி நான் தேவைப்படுற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் இதெல்லாம் என் கையில் இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்றிக்க வேண்டியது, இல்லைன்னா ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட வேண்டியது. ஓகே, அதே மாதிரி இதுக்கு அடுத்த ப்ராடக்ட், இதுக்கு அடுத்த ப்ராடக்ட்டுங்கும் போது நான் வந்து மாதுளைன்னு நான் டைப் பண்ணுறேன். மாதுளை. ஸோ F10 ப்ரெஸ் பண்ணால் தமிழில் மாறிடும், இங்கே TN வந்துடும். மாதுளை, மாதுளை. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பர்ச்சேஸ் ரேட் தேவைப்பட்டால் நான் டைப் பண்ணிக்க வேண்டியது. மாதுளை கிலோ வந்து 120 ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ். ஸோ இப்போ நான் ரெண்டு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் அது அங்கே வந்துடும். தேவைப்பட்ட எதை மாத்திரம் மாற்றிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்துட வேண்டியது. தெரியாமல் கிளிக் பண்ணிட்டா கிளியர் கொடுத்துட வேண்டியது. இல்லை இந்த ப்ராடக்ட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலிட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீன் ஷாட் எட்ஜிட் பண்ணிடுறேன். தேவைப்பட்டால் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து சப்ளையர்ஸ். நம்ம எங்கேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதாவது ஹோல்சேலில் நம்ம ஒரு இடத்துலருந்து வாங்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் அதை நம்ம ரீட்டெயிலில் விற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி யாருக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து VKM பழக்கடை அப்படி சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்பட டைப் பண்ணிக்க வேண்டியது, இல்லையா விட்டுற வேண்டியது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர். ஓப்பனிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு நான் அவங்களுக்கு பழைய பாக்கி ஏதாச்சும் தர வேண்டியது இருக்கா, அதாவது அசை கடைக்காரனா நான் அவங்களுக்கு பழைய பாக்கி ஏதாச்சும் தர வேண்டியது இருந்துச்சுன்னா ஓப்பனிங்லாம் ஏற்றிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபா. இதுக்கடுத்து இருக்கிறது தான் மற்ற சாஃப்ட்வேர்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு பழக்கடையில் ட்ரேயை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதாவது அந்த பழம் வந்துக்கிட்டு இருக்கும், அந்த பழம் வந்துக்கிட்டு இருக்கிறதோட அந்த பெட்டியை வந்து ட்ரே ஒரு பிளாஸ்டிக் பெட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் என்ன அதில் எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, அல்லது நம்ம எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் மெயின்டைன் ஆகிட்ருக்கோம். ஸோ சப்ளையருக்கு நாம் இந்த VKM பழக்கடைக்கு எத்தனை ட்ரே திருப்பி தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்றி வச்சுக்கணும். ஸோ 15 ட்ரே, அதாவது மொத்தம் 3 வகையான ட்ரே உண்டு. ஸ்மால் கிரேட், லார்ஜ் கிரேட், பனானா கிரேடுன்னு சொல்லி 3 வகையான ட்ரே உண்டு. சிலர் வந்து இதை இன்னொரு 5 வகையான கிரேடு, இன்னொரு 2 சின்ன கிரேடு கூட யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பெரிய கிரேடு ஒரு 2 கிரேட் இருக்குது அதில் கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ 15 கிரேடு, லார்ஜ் கிரேடில் 12 கிரேடு நான் தர வேண்டியது இருக்குது யாருக்கு, VKM பழக்கடைக்கு. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 30 கிரேடு தர வேண்டியது இருக்குது. எப்படி நான் பழைய பாக்கியை ஏற்றுறனோ அதே மாதிரி நான் கிரேடுங்கிறது அந்த ஏற்கனவே சொன்ன அந்த பெட்டி அந்த பாக்ஸை வந்து நான் எவ்வளோ அவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிறத நான் ஏற்றி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஹோல்சேல் டீலர் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிரியேட் பண்ணுறவங்களோட நேம் வந்து பொண்ணு பழக்கடைன்னு வச்சுக்கிறேன். கடை அவங்களோட பேர் வந்து மதுரை. கான்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு வேணும்னா அடிச்சுக்க வேண்டியது. நான் அவங்களுக்கு பழைய பாக்கி ஒரு 6,000 ரூபா தர வேண்டியது இருக்குது. இந்த பழக்கடைக்கு 25, 35, 45 மணிக்கு நான் வந்து கூட அந்த பழப்பெட்டி வந்து தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எனக்கு ஏற்கனவே வந்திருக்கு, நான் இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி என்கிட்டேருந்து கஸ்டமர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ரீட்டெயிலில் விற்க மட்டும் மாட்டேன், எனக்கு வந்ததை கைமாற்றி விடுவேன், ஹோல்சேல் மாதிரியும் நான் பண்ணுறேன், சில அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அதுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் ரெடி ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்பேற்பட்ட கஸ்டமர், ஏன்னா ரீட்டெயிலில் விற்றாங்கன்னா கஸ்டமர் பேரை கூட நம்ம டைப் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஹோல்சேலில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வரவு செலவு பண்ணியிருப்போம், அந்த பேர் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக லெஜர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்கிட்ட வாங்குகிற ஒரு பேர் வந்து லக்ஷ்மணன். ஸோ அவரோட தமிழ் நேம் தேவைப்பட்டால் டைப் பண்ணிக்க வேண்டியது, இங்கே டைப் பண்ணால் பில்லுலையும் தமிழில் வரும். ஓகே, ஸோ தமிழ் டைம் டைப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி F10ங்கிற ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்ணாங்க, TN வந்துடும். அந்த TA வச்சு நான் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். லக்ஷ்மணன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் தேவைப்பட்ட டைப் பண்ணிக்க வேண்டியது, இல்லை ஊர் வந்து ஸ்ரீவில்லி புத்தூர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர். அவங்களோட காண்டாக்ட் நம்பர்
அதுக்கடுத்து அவங்க பழைய பாக்கி எவ்வளவு எனக்கு தர வேண்டியது இருக்கு, 2500 ரூபா கடைக்காரங்களுக்கு தர வேண்டியது இருக்கு. ஜிஎஸ்டி நம்பரை நம்ம மேக்ஸிமம் போட மாட்டோம், இருந்துச்சுன்னா போட்டுக்க வேண்டியது. ஸோ அதுக்கடுத்து அவங்க, அதாவது நம்ம கிட்ட ஹோல்சேலில் வாங்கிக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பெட்டி நமக்கு திருப்பி தர வேண்டியது இருக்கு. நான் இப்போ இதில் வந்து 20, 30, 40 பெட்டி தர வேண்டியது இருக்குங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு கன்சியூமர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதை என்கிட்ட வந்து பொருள் வாங்குறவர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து கஸ்டமரோட பேரே நம்ம கேட்கக்கூட மாட்டோம், ஜஸ்ட் 1 கிலோ 2 கிலோ வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ஹோல்சேலில் சேர்த்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அதாவது பக்கத்தில் கூட சில பழக்கடைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட பேர் அவங்களுக்கு அக்கௌண்ட் செலவு வேண்டினாலும் அந்த பேரை மட்டும் இதில் கிரியேட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ கார்த்திக் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழில் வேணுங்கிறனால F10 ப்ரெஸ் பண்ணால் KAARTHIK கார்த்திக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் வந்து தமிழில் அப்படியே தங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஊர் வந்து ராஜபாளையம், கான்டாக்ட் நம்பர். அதுக்கடுத்து அவங்களுக்கு அவங்க எனக்கு எத்தனை கூட தர வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தா 15, 25, 35 சொல்லி ஏற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 3 ஸ்க்ரீன்ஸ் முடிச்சிருக்கேன். கிரியேட்டிவில் ஒரு சில ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் வாங்குறவங்களோட ஏற்றிருக்கேன், அதை எனக்கு ஹோல்சேலில் யார் கொடுக்குறா அவங்களோட சப்ளையர் பேர் ஏற்றிருக்கேன், அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் பேர் ஏற்றிட்டேன். ஓகே, ஸோ இந்த கிரெடிட் டெபிட் சஸ்பென்ஸுங்கிறது என்னோடய அக்கௌண்டபிலிட்டிக்காக, அதாவது என்னோடய இன்டர்னல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா நான் அன்றாட செலவு எவ்வளோ பண்ணுறேன், நான் பக்கத்து கடைக்காரங்களுக்கு அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா கொடுத்து வாங்கிட்டு இருக்கேனா, அல்லது பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் டைரெக்டாக பர்ச்சேஸ் போயிடுறேன். இந்த பர்ச்சேஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னோடய லெஜரை செக் பண்ணுறேன். அதாவது நம்ம பற்று வரவு நோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நோட்டை வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே லெஜருங்கிறது இருக்கும், அல்லது அக்கௌண்ட்ஸில் லெஜருங்கிறத கிளிக் பண்ணாலும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே டிஃபால்ட்டாக கஸ்டமர் இருக்கும், நான் வந்து சப்ளையருக்கு செக் பண்ணி பார்க்குறேன். சப்ளை செக் பண்ண நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணேன், பொண்ணு பழக்கடையும் விகேஎம் பழக்கடையும் வந்துருச்சு. விகேஎம் பழக்கடை நான் சர்ச் பண்ணும்போது, அதாவது லெஜர்லேயே அவங்களுக்கு ட்ரே கணக்கையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிருக்கு. ஓகே, அதாவது பழைய பாக்கி நான் ஏற்றும் போதே பழசு நான் ஸ்மால் ட்ரே, எஸ்ட்ரேனா ஸ்மால் ட்ரே, எல்ட்ரேனா லார்ஜ் ட்ரே, எவ்வளோ நான் வாங்கி வச்சுருக்கேன் அவங்களோட இது அப்படிங்கிறது சேர்த்து லெஜரில் மெயின்டைன் ஆகும். இதே மாதிரி கஸ்டமருக்கும் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட அட்வான்ஸ் அப்படிங்கூட இதை சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஓப்பனிங் ஓல்டு பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதாவது இங்கே கஸ்டமரில் ஒருத்தருக்கு ஏற்றிருக்கேன், இன்னொருத்தருக்கு ஏற்றலை, அது பழைய பாக்கி இல்லை. ஆனால் அவருக்கு நான் பெட்டி, அவர் வந்து எனக்கு பெட்டி மட்டும் எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்றிருக்கேன். இதை டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இடத்துல நான் இதை காமிக்க செஞ்சுருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு 2500 ரூபா பாக்கி இருக்குது, அதாவது ஒருத்தர் எனக்கு லட்சுமணங்கிறது எனக்கு தர வேண்டியது இருக்குது கடைக்காரங்களுக்கு. ஸோ அவர் வந்து எனக்கு பெட்டி 20, 30, 40 பெட்டி தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே டைத்தில் கார்த்திக்ங்கிறவருக்கு எனக்கு வந்து பழைய பாக்கி எதுவும் இல்லை, ஆனால் பெட்டி மட்டும் தர வேண்டியது இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், லட்சுமணங்கிறவர் 2500 ரூபா டெபிட்ல காமிக்குது, டெபிட்னா அவர் எனக்கு தரணும். அதே டைத்துல அவுட்ல காமிக்குது, அதை என் பெட்டியை அவர் வச்சிருக்காரு பனானா ட்ரே. இதே இது நான் வந்து கார்த்திக்னு செலவு பண்ணும்போது பழைய பாக்கி எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு ட்ரே வந்து வெளியில் நிற்குது, அவர் எனக்கு தர வேண்டியது இருக்குது. இதே இது நான் இந்த இடத்துல கஸ்டமருக்கு பதிலாக சப்ளையர்னு செலக்ட் பண்ணிட்டு விகேஎம் பழக்கடைக்கு எடுக்கும்போது நான் கொடுக்க வேண்டியது இருக்க மாதிரி காமிக்கும். ஏன்னா ஹோல்சேல் டீல் வந்து நான் வாங்கியிருக்கேன், சப்ளையர்ங்கிறவர் நான் வாங்கியிருக்கேன், அப்போ இந்த பெட்டியை நான் திருப்பி கொடுக்கணுங்கிற மாதிரி, அதனால தான் இன்னில் காமிக்குது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இப்போ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ என்ட்ரிஸில் போய் பர்ச்சேஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரெடிட்டா அல்லது கேஷா, ஏன்னா சில நேரம் இந்த கிரெடிட்டாக கேஷாங்கிறது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்கள கிரெடிட் தான், ஏன்னா அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்தே வாங்கியிருந்தாலும் கிரெடிட் தான். நம்ம கேஷுன்னு கொடுத்தோம் அப்படின்னா டெம்பரரியாக இப்போ ஒருத்தர் வராது, என் தோட்டத்தில் வளைஞ்சிருக்கு, இந்த ஒரு டைம் மட்டும் வாங்கிக்கோங்க, எங்கேயுமே விற்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் அவங்க கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னா தான் கேஷ். அதாவது லெஜர் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னாலே அது கிரெடிட் தான். நம்ம அந்த டைத்தில் காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறனால அது வந்து கிரெடிட் கிடையாதுங்கிறது இல்லை, கிரெடிட் தான் அது. ஓகே, ஸோ லெஜர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே அவரை வந்து கிரெடிட்டில் தான் செலக்ட் பண்ணுறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேஷ் நம்ம இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் சரக்கு அப்படின்னா 10,000 ரூபாய் அப்பயே கொடுத்தாலும் அதுக்கு பேர் வந்து கேஷ் டீலிங் கிடையாது, கிரெடிட் டீலிங் தான். ஓகே, ஆனால் அதே டைத்தில் நம்ம 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், 10,000 ரூபாய்க்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே கஸ்டமருக்கு, அதாவது சப்ளையருக்கு கேஷ் கொடுத்துட்டோமா இல்லையாங்கிறத இந்த இடத்துல நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணக்கூடிய 2 சப்ளையர்லேருந்து 1 சப்ளையர்கிட்ட நான் வந்து பொருள் வாங்குகிறேன். என்னென்னா பனானா வந்து ஒரு 15 வாங்குறேன். ஸோ அதோட ரேட் வந்து 250 ரூபா மணிக்கு நான் வாங்குறேன். ஸோ 3750 ரூபா நான் அப்படி என்டர் என்டர் என்டர்னு கொடுத்தா அடுத்தடுத்த கடத்துக்கு அதுவாக போய் நிற்கும், எஸ்கேப் கொடுத்தா முந்தைய கடத்துக்கு போகும். ஸோ இப்போ மாதுளை செலக்ட் பண்ணிக்கிறேன், மாதுளை வந்து ஒரு 20 கிலோ வாங்குறேன், ரேட் வந்து
100 ரூபா மணிக்கு வாங்குறேன் ஆடு. ஸோ இங்கேருந்து என்ட்ரி எதுவுமே டைப் பண்ணாமல் என்ட்ரி கொடுத்தா கர்சர் வந்து இங்கே நிற்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த ஏற்று குழி, இறக்க குழி, லோடிங் சார்ஜஸ், அன்லோடிங் சார்ஜஸ், ஃப்ளைட் சார்ஜஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும் டைப் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் பில், நமக்கு வந்திருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பில்லை பார்த்தா நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இங்கே எதுவுமே தேவையில்லை அப்படின்னா இங்கே வச்சு எதுவுமே கொடுக்காம என்ட்ரி கொடுத்தா இங்கே வந்துடும். அதாவது பழைய பாக்கி நான் 6000 ரூபா தர வேண்டியது இருக்குது பொண்ணு பல கடைக்கு, எங்கன்னா நான் சப்ளையரில் இந்த இடத்துல நான் ஏற்றி வச்சுருந்தேன் பழைய பாக்கி, அது இங்கே காமிச்சிருச்சு. இந்த பில்லு 5750 ரூபா ஆயிருக்கு. இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் தர்றேன், நான் 5000 தரலாம் அல்ல எதுவுமே தராமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ 5000 ரூபா தந்தால் மிச்சம் 6750 ரூபா நான் தரணும்னு சொல்லி அதுவே காமிச்சிருது. இந்த பர்ச்சேஸ் பில்லோட இன்வாய்ஸ் நம்பர் என்ன, PP101, இந்த இன்வாய்ஸில் போடப்பட்ட தேதி என்ன, அப்படியே என்டர் என்டர்னு கொடுத்தாச்சுன்னா இன்ல வந்து நிற்கும். அதாவது ஸ்மால் கிரேடு வந்து இப்போ எத்தனை பெட்டி உள்ளே வந்திருக்கு, இப்போ ஒரு 10 பெட்டி வந்திருக்கு, லார்ஜ் கிரேடில் ஒரு 5 பெட்டி வந்திருக்கு, பனானா கிரேடில் ஒரு 3 பெட்டி வந்திருக்கு, நான் திருப்பி கொடுத்துருக்கேனா எதுவும் பெட்டியை, ஆமாம் இதில் ஒரு 10 பெட்டி கொடுத்துட்டேன், இதில் ஒரு 10 பெட்டி, இதில் ஒரு 10 பெட்டி, இன்னும் எத்தனை பெட்டி கொடுக்கணுங்கிறதையும் இந்த இடத்துலேயே காமிச்சிருது. ஓகே, ஸோ சேவ் சேவ் பண்ணிட்டா பர்ச்சேஸ் டீட்டெயில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே போட்டேன், அதாவது நான் 1 டீட்டெயில் சேவ் பண்ணிட்டேன், 1 ஐடிக்கு நான் வந்து ஒரு பில்லு வந்து நான் ஏற்றிட்டேன். அந்த பில்லை நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே கோ டு கொடுத்து எடுத்து பார்த்துக்க வேண்டியது, அல்லது ஒரு குறிப்பிட்டதுலேருந்து குறிப்பிட்ட இது வரைக்கும் பார்க்கணும், அல்லது இங்கே இடத்துல 1 டைப் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தா அந்த 1 மட்டும் தனியாக வந்து நின்றோம். நம்ம தேவைப்பட்டால் அதை எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பில்லே வேண்டாம் அப்படின்னா டெல் பண்ணாலும் டெல் பண்ணிடலாம். தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா வழக்கம் போல் கிளியர் கொடுத்தாச்சுன்னா கிளியர் ஆயிரும். அடுத்த 2வது ஐடிக்கு, அதாவது 2வது என்ட்ரிக்கு அது வந்து ரெடி ஆயிரும். ஓகே, ஸோ அண்ட் தென் இட்ஸ் இட். இப்போ அதுக்கடுத்து நான் வந்து எஸ்டிமேட், எஸ்டிமேட்டுங்கிறது நான் வந்து விற்கிற பில்லு தான் எஸ்டிமேட். ஓகே, ஸோ ரீட்டெயிலாக அல்லது கேஷாக, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கிரெடிட்டாக கேஷாங்கிறது பர்ச்சேஸில், அதே மாதிரி ரீட்டெயிலாக கேஷாங்கிறது, ரீட்டெயிலுங்கிறது ரெகுலராக என்கிட்ட பொருள் வாங்கி, அதாவது நான் லெஜர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமரோட டீடைல். கேஷுங்கிறது அப்படியே டெம்பரரியாக கஸ்டமர் சேல்ஸ்னு போட்டு லைவில் பில் போடுறது தான் கஸ்டமர் சேல்ஸ், கேஷ் சேல்ஸும்பாங்க. ஓகே, ஸோ எந்த டைப் ஆஃப் பில் போட போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ரீட்டெயில் செலக்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே லெஜர் மெயின்டைன் பண்ணிட்டு லெஜர் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சிருக்கோட பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இதே டயத்தில் இந்த இடத்துல நான் கேஷ் அண்ட் செலவு பண்ணால் இந்த இடத்துல கஸ்டமர் சேஸ்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேவைப்பட்டால் பேரை மாற்றிக்க வேண்டியது, இதில் பேரை மாற்றினாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு யூஸும் கிடையாதுன்னா நான் எதாவது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பழக்கடைனா எப்படிங்கிறது தெரியும், நம்ம போவோம் ஜஸ்ட் காசை கொடுப்போம் பழத்தை வாங்கிட்டு வருவோம். அதே நேரத்தில் அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு சின்ன பில்லு கொடுப்பாங்க, அந்த பில்லை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணவும் மட்டும் செய்ய மாட்டோம் அசே கஸ்டமராக சொன்னோம்னா. அப்போ அவங்க அதுக்கு வந்து அவங்க பேர் ஊரெலாம் டைப் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, நம்ம கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டோம் பழக்கடைக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஸோ கேஷ் கஷ் அந்த, ஆனால் அந்த பில்லோட அக்கௌண்டபிலிட்டி நமக்கு மெயின்டைன் ஆகணுங்கிறனால இந்த இடத்துல வந்துடும். அதே இடத்துல அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரே இதெல்லாம் நம்ம கொடுத்து விடவும் மாட்டோம். ஓகே, அதனால் இங்கே ட்ரேங்கிற கான்செப்டும் இருக்காது, எந்த கான்செப்டும் இருக்காது. அதே டயத்தில் ரீட்டெயில் நான் என்ன சொன்ன மாதிரி பக்கத்தில் உள்ள பழக்கடைக்கு நான் கொடுத்துருக்கலாம், அல்லது ஏங்க நான் ஒரு ஹோல்சேல் மாதிரி கைமாற்றி விட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரியான கஸ்டமரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரீட்டெயில். ஸோ கார்த்திகை செலவு பண்ணும்போது அவர் பழைய கிரேடெல்லாம் எனக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்துடுது. ஓகே, இப்போ கார்த்திங்கிறவர் பனானா ஒரு 10 ட்ரே எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ 10 ட்ரே வந்து 150 ரூபா மணிக்கு நான் ஏற்கனவே அங்கே செட் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. 150 ரூபா மணிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்து மாதுளை இதில் ஒரு 5 ட்ரே எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, 5 கிலோ எடுத்திருக்காரு மொத்தமாக. இப்போ எனக்கு வந்து 2100 ரூபா இருக்குது. நான் கார்த்திக்ங்கிறவருக்கு பழைய பாக்கி இல்லைன்னு சொல்லி ஏற்றிருக்கிறதுனால இங்கே எனக்கு ஓல்டு பேலன்ஸில் 0 வந்துருது. ஓகே, இப்போ 2100 ரூபா பில் ஆயிருக்கு. இப்போ எத்தனை ட்ரே நான் கொடுத்து விடுற, அவர் வந்து எனக்கு திருப்பி கொடுக்குறாரு. ஏற்கனவே எனக்கு 15 ட்ரே அவர் தர வேண்டியது இருக்குது ஸ்மால் கிரேடில், அதில் ஒரு 10 ட்ரே எல்லா இதுலேயுமே 10 ட்ரே திருப்பி கொடுத்துட்டு இந்த டைம் வந்து எல்லா இதுலேயும் ஒரு 5 ட்ரே வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா சேவ். அதே டயத்தில் நான் வந்து இப்போ ஒரு 1000 ரூபா மட்டும் வரவு வச்சுருக்கேன் சேவ். சேவ் பண்ணி பில் பிரிண்ட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இது சின்ன சைஸ் பிரிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், அதாவது தெர்மல் பிரிண்ட்னு சொல்லுவாங்க 3 இன்ச் தெர்மல் பிரிண்ட்டு, பெரிய சைஸ் பிரிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நான் சாம்பிளுக்கு எப்படி எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ அளவுங்கிறது நம்ம யூனிட், நம்ம கிலோவா அல்லது பெட்டியா அல்லது பாக்ஸாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தால் அங்கே வந்துடும். ஸோ ஒரு பில் சாம்பிள் சைஸ் வந்து A4 ரெண்டாக கட் பண்ணி பிரிண்டருக்குள்ளே வச்சா வரும். ஸோ இந்த இடத்துல முன்பாக்கி பின்பாக்கி பழைய தொகை இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தானாகவே வந்துடுது. சின்ன கிரேடில் எத்தனை ட்ரே இருக்குது அந்த ட்ரே கணக்கும் இந்த பில்லையே காமிச்சிருது. ஓகே, ஸோ அதுக்கடுத்தது நான் இதை தெர்மலில் எடுக்கிறேன், அதாவது கோ டு கொடுத்து இப்போ போட்ட பில்லை ஓப்பன் பண்ணுறேன், மறுபடியும் சேவ் கொடுத்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுக்கும்போது தெர்மல் அப்படின்னு சொல்லி நான் பேரை மாற்றிடுறேன், அதாவது பிரிண்டரோட ஸ்டைலை மாற்றிடுறேன் அப்படின்னா தெர்மலில் இந்த மாதிரி வந்துடும். ஓகே,
ஸோ மேக்ஸிமம் யாரும் இதுக்கு சின்ன நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறதா இருந்தால் இந்த பில் எடுத்துக்க வேண்டியது, ரீட்டெயில் பண்ணுறதா இந்த பில் எடுத்துக்க வேண்டியது. பில் டிசைன் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில லோகோ கொடுப்பாங்க, சில லோகோ கொடுக்க மாட்டாங்க, சில ரெண்டு காண்டக்ட் நம்பர் கொடுப்பாங்க, சில மூணு காண்டக்ட் நம்பர் கொடுப்பாங்க, சில வந்து பேர் மட்டும் வந்தால் போதும் அல்லது பேர் மட்டும் நல்லா பெருசாக தெரிஞ்சால் போதும்பாங்க. இந்த கண்டென்ட் எப்போவுமே கஸ்டமைஸில் தான் இருக்கும். ஓகே, அதேமாதிரி சிலர் இந்த பழைய பைக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பில் பிரிண்ட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு என்ட்ரி போட்டிருக்கேன், அதாவது பர்ச்சேஸில் ஒரு என்ட்ரி போட்டேன், எஸ்டிமேட்டில் ஒரு என்ட்ரி போட்டேன். இது வந்து எனக்கு லெஜரில் எப்படி வருது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கஸ்டமர் கார்த்திக்ங்கிற நபருக்கு வந்துருச்சா, பழைய பைக் எதுவும் தர வேண்டியதில்ல, ஆனால் ட்ரே மட்டும் 15 தர வேண்டியது இருந்துச்சு, இதில் 25 லார்ஜ் ட்ரேல 25 தர வேண்டியது இருந்துச்சு. அதே இடத்துல எஸ்டிமேட்டில் பில் அடிச்சிருக்கேன், 2100 ரூபாய்க்கு பில் அடித்தேன், 1000 ரூபா அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, மிச்சம் 1100 ரூபா அவர் எனக்கு தர வேண்டியது இருக்குது. அந்த பில்லை கிளிக் பண்ணணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பில் போடும்போது என்ன அந்த பில்லில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் போட்டோம் அப்படிங்கிறது இங்கே கீழே டிஸ்பிளே ஆயிடுது. ஓகே, ஸோ இதையே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கனால எடுத்துக்கலாம், அதாவது A4 நார்மல் பிரிண்ட்டா அல்லது ஐட்டமைஸ்டு பிரிண்ட்டா. நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பிரிண்ட்டுன்னு எடுக்கிறேன், நார்மல் பிரிண்ட்டில் A4 சைஸ். ஸோ பிரிண்ட் ப்ரிவியூ வந்து இப்படி வருது. அந்த கணக்கு, அதாவது லார்ஜ் ட்ரேயில் எத்தனை உள்ளே வந்துச்சு, ஸ்மால் ட்ரேயில் எவ்வளோ வெளியில் போணுச்சு அப்படிங்கிறதோட சேர்ந்து வந்துடுது. இதே இது லார்ஜ் ட்ரேயில் நான் ஐட்டமைஸ்டு பிரிண்ட்டுன்னு கூட நான் கொடுக்குறேன், ஐட்டமைஸ்டு பிரிண்ட்டில் A4 சைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ அந்த பனானா இந்த கணக்கு வந்து டிஃபால்ட்டாக இங்கே சேர்த்து காமிச்சிடும். ஸோ இது வந்து அந்த ஐட்டம் இல்லாதது, இது வந்து ஐட்டமோட சேர்த்து எத்தனை உள்ளே வந்துச்சு எத்தனை வெளியில் போணுச்சுங்கிறதோட வந்துடும். எனக்கு சின்ன சைஸ் பிரிண்ட்டாகவும் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நார்மலில் A4/2 பிரிண்ட்டும் இருக்குது, அதாவது சின்னதாக எனக்கு வந்து மற்ற கன்சர்ன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்ட கம்பெனியோ ஒரு திருப்பிடி கம்பெனியோ அதிலெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்னதாக எனக்கு வந்து லெஜர் கொடுத்தா போதும் அப்படின்னா இந்த சைஸ் கூட எடுக்கினாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ். ஸோ ஒரு கஸ்டமருக்கும் இதே மாதிரி மெயின்டைன் ஆகும், ஒரு சப்ளையருக்கும் இதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம வாங்குறவங்களாம் சரி, நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்களாலும் சரி, அவங்களுக்கும் ட்ரே கணக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், லெஜர் கணக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, நான் வந்து ஒரு சப்ளையரோட லெஜரை ஓப்பன் பண்ணுறேன், அதாவது நான் பொண்ணு பழக்கடையோட லெஜரை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். பொண்ணு பழக்கடைக்கு நான் 6750 ரூபா நான் என்ன திருப்பி தர வேண்டியது இருக்குது. இதில் ஒரு 2000 ரூபா நான் அவருக்கு அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன் அல்லது கேஷாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். அதை தான் நான் வந்து பேமெண்ட்டில் போடுறேன். அதாவது பர்ச்சேஸ் போடும்போதே, அதை நான் பொருள் வாங்கும்போதே அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னா பர்ச்சேஸ் போடும்போதே இங்கே நம்ம ஏற்றிக்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் அமௌண்ட் மட்டும் கொடுத்து விட்றேன் அல்லது கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேமெண்ட்டில் போயிட்டு பொண்ணு பழக்கடை நான் வந்து ஒரு 2000 ரூபா கொடுத்து விட்றேன், 2000 ரூபா வந்து கேஷாக கொடுக்குறேன், செக்காக கொடுக்குறேன், நெஃப்ட்டாக கொடுக்குறேன், ஆர்டிஜிஎஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு சம்திங் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சுன்னா அந்த பர்பஸ்க்காக தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குறோம் சப்ளையருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 2000 ரூபா நான் கொடுத்துட்டேன், கேஷாக கொடுத்துருக்கேன், அது போக எனக்கு பாக்கி வந்து 4750 ரூபா இருக்குது. இதே மாதிரி ரிசிப்ட் போடுறாங்க, அதாவது நம்மக்கிட்ட சரக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, யாருன்னா லக்ஷ்மணன் கார்த்திக் இந்த மாதிரியான நபர்கள். ஸோ கார்த்திகே நான் எடுத்துக்கிறேன், அவர் வந்து எனக்கு 1100 ரூபா தர வேண்டியது இருக்குது. இன்னைக்கு சரக்கு எடுக்காமல் ஒரு 500 ரூபா மட்டும் தந்துட்டு போகிறாரு அப்படின்னா சரக்கு எடுத்திருந்தாருன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம், பில்லை போட்டு அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்குன்ட்டு. ஆனால் சரக்கு எடுக்காமல் அமௌண்ட் கொடுத்தாரு அப்படின்னா அதை வந்து ரிசிப்ட்ங்கிற ஸ்க்ரீனில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட் வந்து ஒரு 500 ரூபா கேஷாக கொடுத்துருக்காரு. அந்த டைத்தில் அவர் வந்து ட்ரேயும் சேர்த்து கொடுக்கலாம், ஏன்னா ட்ரே கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ட்ரே கொடுத்தாங்கன்னா அதுலேயும் நான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசிப்ட் ஸ்க்ரீன்லாம் இந்த ப்ராஜெக்டுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் மாற்றிருக்கு. நம்ம அமௌண்ட் வர வச்சா அதை கூட தேவைப்பட்டால் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அமௌண்ட் வரைக்கும் போது A4 ரெண்டாக கட் பண்ணுற சைஸுக்கு அதிலேயே கிரேடு எத்தனை கிரேடு, அதாவது எத்தனை என்னென்ன பெட்டியெல்லாம் கொடுத்தாங்க, அதில் எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ அமௌண்ட் வரவு வச்சுருக்காங்க, இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்குது, எல்லாமே இந்த ரிசிப்ட் பிரிண்ட் அவுட்லேயே தெரிஞ்சிடும். அதாவது அமௌண்ட் தனிப்பட்ட முறையில் கொடுத்தா கூட அவங்களுக்கு நம்ம ஒரு பிரிண்ட்டை போட்டு கையில் கொடுத்துட வேண்டியது. ஓகே, இப்போ இவரோட லெஜர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 500 ரூபா போக 600 ரூபா தர வேண்டியது இருக்குது. ட்ரே கணக்கும் சேர்ந்து கழிஞ்சிருது ஆட்டோமேட்டிக்காக, அது ரெண்டு ட்ரே உள்ளே வந்த மாதிரி கணக்கில் வந்துருச்சு. அப்படின்னா இதில் 8, 18, 28 தான் கார்த்திக்ங்கிறவர் தர வேண்டியது இருக்குது. இதே இதை அவுட் ஸ்டாண்டிங்கிற ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணலாம். அதாவது அவுட் ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன்னா என்னென்னா, நம்ம இப்போ கார்த்திக் தனியாக லட்சுமணன் தனியாக, அதாவது என்னோட கஸ்டமர் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக போய் லெஜரில் 10 ரூபா நோட் பார்க்குறதுக்கு பதிலாக மொத்தமாக கஸ்டமர் செலக்ட் பண்ணி சர்ச்சிங் கொடுத்தா அவுட் ஸ்டாண்டிங் ஸ்க்ரீனில் கொடுத்தா எத்தனை எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியில் போயிருக்கு, இன்னும் ட்ரே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கணக்கில் வந்துடும். இதே இது சப்ளையருக்கு போகும்போது அதே மாதிரி நம்ம எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறது இங்கே கணக்கில் வந்துடும். ஓகே, ஸோ அவுட் ஸ்டாண்டிங்கிறது லெஜரை மொத்தமாக பார்க்குறது, எல்லா கஸ்டமருக்கும் எல்லா சப்ளையருக்கும் சேர்த்து பார்க்குறதா அவுட் ஸ்டாண்டிங்.
ஓகே. இதுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ரிப்போர்ட்ஸும் உண்டு. பர்ச்சேஸ் ரிப்போர்ட், எஸ்டிமேட் ரிப்போர்ட், ரிசிப்ட் ரிப்போர்ட், எல்லா இதுக்குமே தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட தேதி வரைக்கும் எத்தனை ரிசிப்ட் என்ட்ரி போட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாகவும் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இருக்குது. ஸோ என்னோட ஏற்கனவே நான் சொன்ன கிரெடிட் நோட், டெபிட் நோட். கிரெடிட் நோட் டெபிட் நோட் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு லெஜர் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு கஸ்டமரோ சப்ளையரோ ஏதோ ஒரு சம்திங் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த நபர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, எனக்கு 500 கொடுத்துட்டு 100 கொடுக்க மாட்டேங்கிறார், அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க கழிச்சுக்கோங்கிறாரு. நம்ம அதுக்காக பில்லை தேடி கண்டுபிடிச்செல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 100 டேரக்டாக நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டெபிட் நோட்டில் போய் கார்த்திக்ங்கிற நபருக்கு எனக்கு இன்வாய்ஸ் நம்பர் தெரியும்னா போட்டுக்க வேண்டியது, இல்லைனா முடிச்சிட வேண்டியது. 100 வந்து நான் வந்து என்ன காரணத்துக்காக அப்படின்னா, டிஸ்கவுண்ட்டுங்கிற காரணத்துக்காக நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். எனக்கு அவர் பழைய பாக்கி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, அந்த இடத்துல எனக்கு என்னோட பழைய பெட்டியும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டை பாருங்கள், 100 வர வச்சது போக மிச்சம் 400 சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மாறியது. சரி, நான் 1000 வர வச்சிட்டேன், 100 வர வைக்கிறதுக்கு பதிலாக 100 தான் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஏன்னா அவர் தர வேண்டியதே 600 தான் இருந்துச்சு, மிச்சம் 500 அவர் தந்தால் போதுங்கிற மாதிரி கணக்கு மாறிடும். ஓகே, ஸோ அதே டைத்தில் அவர் ட்ரேடும் திருப்பி தந்துருந்தோம்னா அதுவும் இங்கே வந்துடும். இதே மாதிரி நம்மளோட சப்ளையர்ஸ்க்கு யாருக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து கிரெடிட்னு செலக்ட் பண்ணால், கிரெடிட் நோட்டும் செலக்ட் பண்ணால் சப்ளையர்ஸ்க்கு டெபிட், அதாவது கிரெடிட் நோட் கொடுத்துக்கலாம். கிரெடிட் நோட் என்ன இருந்தோம்னா, டிஸ்கவுண்ட் நம்ம அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கும், அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அதை வந்து கிரெடிட் நோட்டில் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இருக்குது கிரெடிட் டெபிட் என்ட்ரி, சஸ்பென்ஸ் என்ட்ரி. இதெல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் என்னோட லெஜர்ஸ் மெயின்டெனுக்காக, அதாவது என்னோட கேஷ் புக் மெயின்டெனுக்காக யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்னோட கேஷ் புக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பர்ச்சேஸ் 5000 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 5000 கொடுத்தேன், அதுக்கப்புறம் கார்த்திங்கிற நம்பர் எனக்கு பில்லு போடுறப்ப எனக்கு 1000 கொடுத்தாரு. அதாவது நான் வந்து கேஷ் போட்ட கணக்கு மட்டும் இதில் வந்துடும், அதுக்கப்புறம் நான் 2000 கொடுத்துருக்கேன், 500 கார்த்திக் எனக்கு வந்து, அப்போ எனக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் என் கையில் அமௌண்ட் இருந்த மாதிரி கணக்கில் எழுதியிருந்தா தான், அது ஓப்பனிங் பேலன்ஸ் நான் கரெக்டாக கொடுத்துருந்தா தான் எனக்கு இது வந்து வரும். ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த நாளோட ஓப்பனிங் பேலன்ஸாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ நான் வந்து கிரெடிட் என்ட்ரியில் போய் ஃபஸ்ட்டு எனக்கு நேற்று தேதிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன், கேஷ் இன் ஹேண்ட், என் கையில் கேஷ் வந்து ஒரு 10000 இருந்த மாதிரி எழுதிக்கிறேன், ஓப்பனிங் பேலன்ஸ். தேவைப்பட்டால் ரிமார்க்ஸ் மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது, நான் நேற்று டேட்டுக்கு என்ட்ரி போடுறதுனால ஓப்பனிங் என் கையில் காலில் 10000 இருந்துச்சு, குடுக்கல் வாங்கல் போக மிச்சம் 5000 இருக்குது, இந்த சாரி 4500 இருக்குது. இந்த 4500 நான் ஒரு 200 எடுத்து பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த டெபிட் என்ட்ரி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் என்ட்ரிங்கிறது எப்போயாவது ஒரு தடவை நம்ம ரேராக இன்னும் யூஸ் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியானதுக்கு அல்லது அக்கௌண்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் டெபிட் என்ட்ரினா செலவு கணக்கு. ஸோ பெட்ரோல், பெட்ரோல் இபி இந்த மாதிரி என்னென்ன செலவெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அந்த செலவு கணக்கு ஏற்றுறது தான் இந்த இது. ஸோ பெட்ரோல் நான் வந்து 200 போட்டிருக்கேன், வண்டி நம்பர் வந்து TN69 நம்பர், சேவ். இப்போ நான் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும்போது 4500 போக மிச்சம் 4300 என் கையில் இருக்குது. இந்த 4300 அடுத்த நாளோட ஓப்பனிங் பேலன்ஸாக அதுவாகவே போய் நிற்கும். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கிறோம், இப்படி வச்சுக்கிறோம், நான் இந்த 4300 இன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு நான் வந்து ஒரு 600 நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணலாம், அதை என்னோட கேஷ் புக்கில் நான் வந்து வித்ட்ரால் பண்ணிடுறேன் ஃபார் ஹோம் எக்ஸ்பென்சஸ், சேவ். அப்போ இந்த 600 போக மிச்சம் 3700 தான் அடுத்த நாள் போவோம். அப்போ என்னைக்கெலாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதையும் பார்க்குறதுக்கு வித்ட்ரால் ரிப்போர்ட், ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நான் எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பியூராக ஒரு பழக்கடைக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கானது தான் இதில் ரெடி பண்ணியிருக்கு. இதில் வேறு ஏதாச்சும் ஆல்டர் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.